ஒரு தனி திறமை வேணும். இங்க பாருங்க நான் கொடைய பச்ச குத்திருக்க உங்களுக்கு தெரியலையா? ஆ சேனல் மாத்தாத. என்ன ரிப்போர்ட் என்னனு பார்க்கணும். ஆனா எனக்கு பிடிச்ச புரோகிராம் ஆரம்பிக்க போகுது அத பார்க்கணும். எஸ்ல பேர் ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. ஓ என்னோட பேரும் எஸ்ல தான் ஆரம்பிக்குது. பிரமாதம். நல்ல புயல் அடிக்குது அதனால உனக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படினா இன்னைக்கு பூரா உங்க கூட தான் இருக்கணும். மாமா டிவில நல்ல நாள்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு அப்படி தோணலையே. எனக்கு மட்டும் நல்லது நடக்க வாய்ப்பே இல்ல. ரொம்ப பேசாத. ஒன்னால தான் எனக்கு வேலை ಜಾஸ்தி ஆகுது. உனக்கு லஞ்சுக்காக எல்லாம் ரெடியா இருக்கு. அத தூக்கி போடுங்கம்மா. என்னது சாப்பாடு தூக்கி போடணுமா? நல்ல யோசனை. செஞ்சா அம்மாக்கு சமையல் பண்ண உதவி பண்றியா? அதுக்கு காசு கிடைக்குமா? உங்க சின்ன வயசுல நீங்க இதைதான் பயன்படுத்தினீங்களாமா? ஆமாமா இதேதான். இத நீங்க இன்னும் பத்திரமா தான் வச்சிருக்கீங்களா? ஆமா அத நான் ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துப்பேன். சரி சரி இப்ப வேலைய ஆரம்பிப்போமா? அம்மாக்கு உதவி செய். ஆனா அம்மா இந்த டப்பா உங்களுக்கு எப்படிமா பத்தும்? அது வெறும் சைட் டிஷ் தான். மெயின் டிஷ் இதுல எடுத்துட்டு போவே. அப்படியே எக் ரோல் இப்ப தயாரா இருக்கு. கீரையும் சுத்தம் பண்ணி வச்சிட்ட. நீ என்ன பண்ணனும் நினைக்கறியோ அது பண்ணலாம் செஞ்சேன். நீ எனது நானா? அப்படினா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கலாமாமா? இன்னைக்கு நான் ஒரு வரலாறு உருவாக்க போறேன். நீங்க பாருங்க. எதையாவது சொதப்பாம இருந்தா சரிதான். உன்னை நம்பி ஒரு பெரிய பொறுப்பு பட்டினி போடுறத சரி இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு பாக்கலாம். நூடுல்ஸ் கிடைச்சிருச்சு. டொமேட்டோ சாஸ். இது என்னது? எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. இப்படி எல்லா சாஸையும் போடக்கூடாது புரிஞ்சுதா? எல்லாம் ஒரே சாஸ் கிடையாது. ஒன்னு சில்லி சாஸ், ஒன்னு டொமேட்டோ சாஸ். அத குடுங்கம்மா. நூடுல்ஸ்ல இவ்வளவு சாஸ் போடக்கூடாது. ஓ அந்த விஷயம் எனக்கு தெரியாதுமா. அம்மா இதுல வேற என்ன போட வேண்டியிருக்கு? ஆஹா பீன்ஸ் மறந்துட்டனே. முதல்ல அதை எடுத்து கட் பண்ணி போடணும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் காய்கறிகள் போட்டாலும் நல்லா இருக்கும். வேலை முடிஞ்சதே. ஷின்சான் இருந்த சாஸ் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டியா? அது எவ்வளவு பண்ணனும் தெரியாதுமா. அதான் போட்டுட்டேன். இத எப்படி நாம சாப்பிடுறது? அப்பா சாப்பிட்டு பாரு. விடுங்கம்மா. அதுவும் சரிதான். ஹாரி தான் எதை கொடுத்தாலும் பசியில சாப்பிடுவாரே. பிரமாதம். கலக்கிட்ட போ. நான் தயாரிச்சிருக்கிற லஞ்சோட பேரு ஆக்ஷன் காமன் லஞ்ச். என்னோடது என்னது? அத பத்தி நான் யோசிக்கல. நீங்களே யோசிச்சுக்கோங்க. என்ன இவன் இப்படி பேசுறான்? ஆ ஒரு நிமிஷம் இரு. முதல்ல அது கொஞ்சம் ஆறணும். அதுக்கப்புறம் தான் மூடணும். எதுக்காக இது ஆறணுமா? சூடா வச்சா சாப்பாடு நல்லா இருக்காது. அப்படியா? அப்ப நாம கொஞ்ச நேரம் டப்பாவை திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள தூக்கி வச்சிடலாம். அப்ப ஒண்ணும் ஆகாதுல்ல. நல்ல யோசனை. ஆனா எனக்கு தெரியாம சாப்பிடணும்னு நினைச்ச. அம்மா பேசாம இப்பவே சாப்பிடலாமா? இல்ல இல்ல இப்பவே இத சாப்பிட கூடாது. கிளாக் பாரு, இன்னும் ஒரு மணி ஆகல. ஒரு மணி ஆனாதான் நம்ம லஞ்ச் சாப்பிடணும். அது வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சிரேனே. சரி சரி. அம்மா இப்ப சாப்பிடலாமா? 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு ஷின்சான். இப்ப சாப்பிடலாமா? கொஞ்சம் பொறுமையா இருக்கறியா? இப்ப போய் சாப்பிடலாமா? சாப்பிட கூடாது. வாய் மூடிட்டு இரு. அம்மா இப்ப சாப்பிடலாமா? கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இப்ப சாப்பிட கூடாதுன்னு சொன்னல, அப்புறம் தான் சாப்பிடணும். சரி சரி. ஆக்ஷன் காமன் இப்ப எத்தனை மான்ஸ்டர் அடிச்சிருக்குன்னு நாம பாக்கலாமா? ஏ ஆமா, இன்னைக்கு ஜூல ஒரு கேங் ரூம் பின்னாடி வந்துச்சுன்னு சொன்னியே, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அத சொல்லுப்பா. அவங்க கூட நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிறதெல்லாம் சாப்பிடுறேன். என்ன சொல்றீங்க?
நீங்க சமைச்சதை எனக்கும் சாப்பிட கொடுப்பீங்களா? கண்டிப்பா. இன்னைக்கு வீட்டுல நான் தான் சமைச்சேன் தெரியுமா? அம்மாவே குடு பாபா. எப்படி இருக்கு? இன்னைக்கு என்னோட அம்மா காலையிலே சமைச்சு வச்சிட்டாங்க தெரியுமா? எங்க வீட்லயும் தான். சரி சாப்பிட ஆரம்பிக்கலாமா? என்ன ஹேமா வரி உனக்கு பசிக்குதா? ஆஹா இப்படி எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுறதே சந்தோஷம் தான்ல? எல்லாரும் கேடு செஞ்சாம நல்லா சாப்பிடுங்க பாப்போம். இந்தங்க இத சாப்பிட்டு பாருங்க ஆண்டி. பரவாயில்லை பரவாயில்லை, நீ முதல்ல சாப்பிட்டு முடி, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கறேன். ப்ளீஸ் ஆண்டி, எனக்கு இதல பாதி இருந்தாலே போதும். ஆமாமா, அத வாங்கி சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். அவங்க அம்மா ரொம்ப நல்லா சமைப்பாங்க, நீங்களும் கத்துக்கோங்க. இது ஒண்ணு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது சின்சான். எப்படி சமைக்கணும்னு எனக்கு தெரியும், நீ எனக்கு சொல்லி தர வேணாம். இது பிரமாதமா இருக்கு. அதுல ஏதோ கிரீமும் போட்டுருக்காங்க ஆண்டி, அதனால தான் இவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு. ஓ அப்படியா, இதையும் சாப்பிடுங்க. சரி எல்லாரதுல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுறேன். அழு இது ஏதோ ஸ்வீட் நினைக்கிறேன். அம்மா ஆண்டி எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது எங்க அம்மா சாப்பாடு மாதிரியே இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம், எங்க அம்மா சமைக்கிறது ரொம்ப சுலபம்னு சொன்னாங்க, அது உண்மைதானா ஆண்டி? இது ஏதோ லீஃப் ரோல்னு பண்ணி கொடுத்தாங்க. அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது, சமையல்ங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஆண்டி இதுமே கஷ்டம் கிடையாது, நிச்சயமா உங்களால இந்த மாதிரி சமைக்க முடியும். கசமா வீணா உங்க அம்மா இதை எப்படி சமைச்சாங்கன்னு கேட்டா ஷின்ஷா நம்ம உட்காந்து சொல்லி கூட. கண்டிப்பா நீ. ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா. ஆமா, எங்க அம்மா கிட்டே நிறைய சமையல் குறிப்புகள் இருக்கு, நானே அதை வாங்கிட்டு வரேன். சுலபமா ஏதாவது இருந்தா வாங்கிட்டு வா. நாளையில இருந்து ஷின்சான் கொண்டு வர போற லஞ்சுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். கண்டிப்பா எங்க ஸ்கூல்ல உங்க சமையல் பிராப்ளம் ஆயிடும் ஆண்டி. தினமும் விதவிதமா சமைக்க போறீங்களா? இப்பவும் நான் விதவிதமா தானே சமைச்சிட்டு இருக்கேன், இப்படி பேசுறாங்களே. இனிமே ஷின்சான் என்ன கொண்டு வருவான்னு பாப்போமா. இத பத்தி நம்ம மிஸ் கிட்டயும் சொல்லி ஆகணும். எல்லாருமே ஷின்சான்காக தான் காத்துட்டு இருப்பாங்க. நம்ம கிளாஸ் ஏதுக்கு அப்புறம் பிராப்ளம் ஆயிடும். கவலையே படாத, அம்மா உனக்கும் நல்லா சுவையா சமைச்சு போடுவாங்க, அத சாப்பிடு என்ன.